எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு பத்தி தான் பார்க்க போறோம். குலதெய்வத்தினுடைய முக்கியத்துவம் குறித்து மகா பெரியவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கறத இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஒரு சமயம் காஞ்சி பெரியவர் ஒரு கிராமத்துல சாதுர் மாச விரதத்திற்காக தங்கி இருக்கார். அப்ப அவரை பார்க்கறதுக்கு ஒரு விவசாயி வரார். அந்த விவசாயினுடைய முகத்துல வந்து ஒரு உற்சாகமே இல்லாம இருக்க, ரொம்ப ஒரு மாதிரி இருளோட இருக்க அவருடைய முகம் வந்து பார்த்தாலே தெரியறது. பொதுவாகவே நம்ம சொல்லுவோம் இல்லையா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நம்ம சந்தோஷமா இருந்தாலும் நம்மளுடைய முகம் காட்டி கொடுத்துரும், அதே மாதிரி நம்ம துக்கமா இருந்தாலும் நம்மளுடைய முகம் வந்து காட்டி கொடுத்துரும். பெரியவாளுக்கு வந்து இவர் எதற்காக வந்திருக்கார் அப்படிங்கிறது தெரியும். இவர் வந்து பெரியவா கிட்ட சொல்றார், சுவாமி நான் வந்து ஏண்டா உயிரோட இருக்கோம் அப்படின்னு எனக்கு இருக்கு, குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்னு தோன்றுறது, அவ்வளோ பிரச்சனையா இருக்கு வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அழறார். உடனே மகா பெரியவர் வந்து கேட்கிறார், நீ குலதெய்வத்துக்கு ஒழுங்கா பூஜை செய்யறியா அப்படின்னு வந்து கேட்கிறார். இந்த விவசாயி வந்து உடனே அதுக்கு வந்து என்னது குலதெய்வமா அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அதுக்கு மகா பெரியவர் சொல்றார், சரிதான் உனக்கு குலதெய்வம் பத்தி என்னன்னே தெரியாதா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு வந்து அந்த விவசாயி சொல்றார், இது மாதிரி என்னுடைய பாட்டன் வழி உறவுகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வியாபாரத்திற்காக வந்து எல்லாருமே பர்மா போயிட்டாங்க. ஸோ அவர்களுடைய பிள்ளைகளும் வந்து அதே மாதிரி வளர்ந்து வந்தவங்க தான். எங்களுடைய பாட்டனில் ஒருத்தருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை வந்து கிடையாது, ஸோ அவர் வழியில் வந்தவங்க தான் நாங்கள் எல்லாருமே அப்படின்னு வந்து சொல்கிறார். அதனால எங்களுக்கு வந்து குலதெய்வம் பற்றி தெரியாது, குலதெய்வத்தை வந்து வணங்கினாதான் வந்து என்னுடைய பிரச்சனை தீரும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறார். விவசாயி அந்த மாதிரி சொன்ன உடனே மகாபெரியவர் அவர்கிட்ட கேட்கிறார், உன்னுடைய முன்னோர்கள் யாராவது உயிரோட இருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்கிறார். அதற்கு அந்த விவசாயி வந்து சொல்றார், ஒரே ஒருத்தர் வந்து கிராமத்துல இருக்கார் அப்படின்னு சொல்றார். அதாவது என்னுடைய பாட்டன் வழி உறவினர் ஒருவர் வந்து கிராமத்துல இருக்கார் அப்படின்னு சொல்றார். முதல்ல நீ அவர்கிட்ட போய் உன்னுடைய குலதெய்வத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு வந்து சொல்றார். அதற்கு இந்த விவசாயி சொல்றாரு, என்ன சாமி நீங்க ஊர்ல இவ்வளோ கோவில்கள் இருக்கு, இவ்வளோ சாமி இருக்கு, அந்த சாமிக்கெல்லாம் சக்தி இல்லையா, நீங்க குலதெய்வத்தை தெரிஞ்சுட்டு வான்னு சொல்றீங்களே அப்படின்னு வந்து கேட்கிறார். அதற்கு வந்து மகாபெரியவர் சொல்றார், நான் காரணமாக தான் சொல்றேன், ஓட்ட பாத்திரத்துல நீ எவ்வளவு தண்ணி பிடிச்சாலும் வந்து நிற்காது, நீ வந்து என்ன மாதிரி வந்து சன்னியாசி கிடையாது, ஒரு குடும்பஸ்தன், உனக்கு வந்து பிரதான தேவையே இந்த பாத்திரம் தான், அதில் தான் நீ எல்லாத்தையுமே போட்டு வைக்க முடியும். ஸோ அதனால் நீ எவ்வளோதான் நீ வந்து பாத்திரம் ஓட்ட பாத்திரத்தில் வந்து தண்ணி குடித்தாலும் அதில் வந்து அது வழியாக தண்ணி வந்து கீழே இறங்குமா இறங்காதா அப்படின்னு சொல்லி அந்த விவசாயிகிட்ட மகா பெரியவர் வந்து கேட்குறாரு. ஒரு 10 நாள் கழித்து இந்த விவசாயி திரும்பவும் மகா பெரியவரை பார்க்கறதுக்காக வரார். அப்போ வந்து அவர் மகா பெரியவர்கிட்ட சொல்கிறார், சாமி நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து எல்லாமே செஞ்சிட்டோம், என்னுடைய குலதெய்வம் வந்து இருக்கிற இடம் வந்து எனக்கு தெரிஞ்சிடுது, எங்களுடைய குலதெய்வம் வந்து பேச்சியாயி அம்மன் தான், ஸோ அது வந்து ஒரு மலை அடிவாரத்தில் வந்து இருக்குது, அந்த இடம் வந்து ஒரே புதராக மண்டி மூடி கிடந்தது, அதை நானும் என்னுடைய மக்களுமா சேர்ந்து சரி பண்ணி இப்போ வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி சுத்தம் செஞ்சு எல்லாம் சரி பண்ணிட்டோம், அங்க வந்து ஒரு நடுக்கல் தான் வந்து பேச்சியாயி அம்மனா வந்து இருக்காங்க, ஏதோ எங்களால முடிஞ்ச வரைக்கும் பால் அபிஷேகம் எல்லாம் செஞ்சு கல்பூர ஆரத்தி எல்லாம் காமிச்சு நாங்க வந்து இப்போ கும்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி மகா பெரியவர் கிட்ட சொல்றாரு. இப்போ உடனே மகா பெரியவர் வந்து, சபாஷ் அந்த கோவிலை வந்து நீ வந்து நல்லா இன்னும் எடுத்து கட்டு, தினசரி அந்த கோவிலில் வந்து விளக்கு எரியற மாதிரி வந்து பார்த்துக்கோ அப்படின்னு வந்து சொல்றாரு. நான் சொன்னதை வந்து நீ மறந்துடாத, பேச்சியாயி வந்து நீ விட்டுடாத, உன்னுடைய கஷ்டம் எல்லாம் தானாகவே வந்து நீங்கிடும், இதை நீ தொடர்ந்து செஞ்சுட்டே வா அப்படின்னு சொல்லி நீ வந்து திரும்பவும் என்ன ஒரு வருடம் கழித்து வந்து பாரு அப்படின்னு சொல்லி அந்த விவசாயிகிட்ட சொல்லி அவர் அனுப்பிச்சு வைக்கிறார். ஒரு வருடம் ஓடியது. அதுக்கப்புறம் திரும்பவும் மகாபெரியவரை பார்க்கறதுக்கு 1 வருஷம் கழிச்சு அந்த விவசாயி வரார். இப்போ அவருடைய முகத்துல வந்து ஒரு நல்ல மலர்ச்சி இருந்தது. இந்த தரம் வந்து அவர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் செல்வ செழிப்போட இருந்தார். அவர் வந்து இப்ப மகாபெரியவரை பார்க்கறதுக்கு சும்மா வரல, தட்டு நிறைய பூ பழம் தட்சணை பனக்கட்டு இதெல்லாம் எடுத்துன்னு வந்து மகாபெரியவரை வந்து பார்க்க வரார். சாமி நான் வந்து உங்களுடைய அருள் வாக்குனால நான் வந்து இப்ப நல்லா இருக்கேன், என்னுடைய பிள்ளைகளும் வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நீங்க தான், ஆனா நீங்க வந்து அந்த விளக்கம் மட்டும் எனக்கு இன்னும் நீங்க தரவே இல்லை, இந்த அதிசயம் வந்து எப்படி நடந்தது அதை வந்து எனக்கு வந்து கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். விவசாய
விவசாயி சொன்னதை கேட்டோன்ன பெரியவாளுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இப்பதான் நம்ம முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். இனிமேதான் பெரியவா வந்து குலதெய்வத்தை பத்தி சொல்ல போறா, நம்மளும் வந்து தெரிஞ்சுக்கலாம். குலதெய்வம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் வணங்கி வந்த தெய்வம் தான் குலதெய்வம். அப்ப முன்னோர்கள்னா யாரு? நமக்கு முன் பிறந்தவர்கள் எல்லாருமே வந்து முன்னோர்கள் தான். இந்த இடத்துல முன்னோர்கள் அப்படின்னா நம்ம வந்து தந்தை வழி உறவுகள், அதாவது அப்பாவுடைய அப்பா, தாத்தா, பாட்டி அவங்களதான் வந்து கணக்குல எடுத்துக்கணும். இதுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒழுங்கு இருக்கு அப்படின்னு பெரியவா சொல்றா. அது என்ன அப்படின்னா கோத்திரம், ரிஷி வழி பாதை, தலைமுறை பாதை அப்படின்னு வந்து சொல்றோம் இல்லையா, அதுதான் அது. அதாவது நம்மளுடைய தந்தை வழி வரக்கூடிய பாட்டன்மார்கள் வந்து வேறு கோத்திரத்துல பெண் எடுத்திருப்பாங்க, அதுதான் வந்து பாட்டி. சோ இந்த மாதிரி வந்து வாழ்க்கை துணையா வந்து கைப்பிடிச்சு வந்திருப்பாங்க. இது வந்து ஒரு சங்கிலி தொடர் போல ஒரு சகோதரத்துவத்தோட வந்து வந்த வண்ணம் அப்படியே தொடர்ந்துட்டே இருக்கும். எக்காரணத்தை கொண்டு ஒரே கோத்திரத்துல பெண் சம்பந்தம் வந்து ஏற்பட்டிருக்காது. இதுதான் இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த உலகத்துல வந்து எவ்வளவோ 1000 கோவில்கள் வந்து இருக்கலாம், எவ்வளவோ கோவில்களுக்கு நம்ம போயிருக்கலாம், போகாமலும் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த குலதெய்வ கோவிலுக்கு பக்தி அப்படிங்கிறது ஒண்ணு தெரியறதுக்கு முன்னாடியே நம்முடைய தாய் தந்தையரால நம்ம வந்து வணங்க வைக்கப்படுறோம் இல்லையா. சோ அதுதான் வந்து அந்த வரிசை பாதையில நம்மளும் வந்து அங்க வந்து நிக்கிறோம். இந்த ஒரு வரிசையை வேறு எங்காவது எந்த விதத்திலாவது உருவாக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஒரு குடும்பத்தை பொறுத்தவரையில் இறை சக்தி அப்படிங்கிறது குலதெய்வம் அப்படிங்கிற அந்த பெயர்ல இருந்து வெளிப்படுறது. இந்த முன்னோர்கள் வரிசையில ஒருத்தர் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கலாம், இன்னொருத்தர் வந்து பாவங்கள் செஞ்சிருக்கலாம். அதையெல்லாம் கணக்குல எடுத்துக்காம நம் பொருட்டு நமக்காக அந்த குலதெய்வத்தை வழிபடும் பொழுது, அந்த இறை சக்தியை தொழும் பொழுது நம்முடைய முன்னோர்கள் பித்ருக்களா இருந்து ஆசீர்வாதம் செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பெரியவா வந்து சொன்னா. சொன்ன உடனே அந்த கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து மெய் செலுத்து போனது. சோ இதை படிச்ச உடனே எனக்கும் அந்த மாதிரியான ஒரு உணர்வு தான் ஏற்பட்டது. நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சோ நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி தலைவாசலுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி ஒரு பதிவு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சோ அது வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் வந்து நம்மளுடைய தலைவாசல்ல குடியிருக்கிறதாக சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சோ அதனால நம்ம வந்து அந்த தலைவாசலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறத அந்த பதிவுல நான் விரிவா சொல்லியிருக்கேன். சப்போஸ் நீங்க அந்த பதிவு பாக்கலைன்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், அந்த பதிவையும் கண்டிப்பா செக் பண்ணுங்க. இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு அருமையான பதிவுல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஜெய் ஜெய் சங்கர, ஹரஹர சங்கர, மகாபிரிவா சரணம்.